ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னாட்டு சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஹேர் ஆயில் செஞ்சு காமிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செம்பருத்தி பூ ஒரு பத்து எடுத்திருக்கேன் கத்தாழை ஒன்று நெல்லிக்காய் காஞ்சி நெல்லிக்காய் எங்கிட்ட இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன் மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி எல்லாம் ஒரு பத்து ஓமம் சிறிதளவு கருஞ்சீரகம் இருந்தால் கூட நீங்கள் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க செம்பருத்தி பூ வெந்தயம் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விழுது எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி வர ஆரம்பிக்கும் மேலே எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்ருக்கு இப்போ பாருங்க நல்லா பொங்கி வருது இப்போ நான் அடுப்பை சிம்லே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்ருக்கு எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சல அப்படின்னா கெட்டு போயிடும் பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இப்போ இந்த பொங்கி வர்றதெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈரத்தன்மை அப்படியே இருந்து எண்ணெய் வந்து கெட்டு போயிடும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தால் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயோட சவுண்டு அடங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்குறதும் ஸ்டாப் ஆகிடுச்சி கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் ப்ரவுன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் ஆற ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுருக்குறேன் விட்டமின் இ ஆயிலும் அதோடு சேர்க்க போகிறேன் இப்போ சேர்த்து கலந்து விட்டுருலாம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ க்ரீன் கலரில் நேச்சுரல் கலரில் இருக்குது இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினி கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ